நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஏன் பாரதிய ஜனதாவில் இணைந்தார் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் டைட்டில் போட்டிருக்கிறேன். ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒரு அரசியல் சார்ந்த ஒரு பதிவு நம்ம சேனல்ல. இந்த டைட்டில பார்த்துட்டு ஒரு சிலர் என்ன யோசிச்சுட்டு வந்திருப்பாங்க அப்படின்னா, நான் வந்து பிஜேபியோ இல்ல திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை கிரிட்டிசைஸ் பண்ண போறேன், விமர்சிக்க போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு வீடியோ பார்க்க வந்திருப்பாங்க. உங்களுக்கு தான் இந்த முழு வீடியோவும், மறக்காம ஃபுல்லா பாருங்க அப்படின்றத வந்து நான் சொல்லிக்கிறேன். சரி, இந்த நேரத்தில் இன்னும் ஒரு சிலர் வந்து யோசிச்சுட்டு இருப்பாங்க, அதாவது திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களை எப்படி விமர்சிக்கிறது, இவர் வந்து தமிழராக போயிட்டார், இவர் வந்து பிராமணரும் கிடையாது, அதனால பார்ப்பனருன்னு சொல்லிட்டு விமர்சிக்க முடியாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு சிலருக்கு கொஞ்சம் வருத்தம், அதாவது வெளியே வந்து அதை காமிச்சிக்கலனாலும் வந்து உள்ள ஏன்பா இவங்கெல்லாம் போய் பிஜேபியில் சேர்றாங்க, ரொம்ப கஷ்டமா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி ஒரு வருத்தம் சரி இருந்துட்டு போகுது. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் இவருடைய பேக்ரவுண்டை பற்றி நம்ம கொஞ்சம் பார்த்தோம்னா, கர்நாடகாவில் ஒரு சிறப்பான ஒரு ஐபிஎஸ் அதிகாரியாக வந்து பணியாற்றி வந்திருக்கிறாரு. கர்நாடகாவின் சிங்கம்னு சொல்லிட்டு அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து இவரை வந்து அன்போடு அழைச்சிருக்கிறாங்க. 2019 வந்து மக்கள் பணியை இன்னும் பெரிய அளவுக்கு செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு செய்யணும்னு சொல்லிட்டு இவர் வந்து விஆர்எஸ் கொடுத்துட்டு ஐபிஎஸ் போஸ்ட்லேருந்து ரிசைன் பண்ணிட்டாரு. ரிசைன் பண்ண இவர் அந்த சமயத்திலே மக்கள் பணினா மக்கள் தோண்டுனா எல்லாருமே அரசியலுக்கு தான் போவார் அப்படின்னு சொல்லிட்டு அப்பயே எல்லாருமே கெஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து இப்போ நடந்துருச்சு. இப்போ இந்த இடைப்பட்ட காலத்துல வந்து இவர் ஒன்று பிஜேபியில ஜாயின் பண்ணுவார், இல்லை திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்க போறோம் அந்த கட்சியில ஜாயின் பண்ணுவாருன்னு சொல்லிட்டு எல்லாரும் கெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. குறிப்பா திரு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து என்னுடைய கட்சியில நான் முதல்வர் வேட்பாளர் இல்லை, ஒரு இளைஞருக்கு தான் நான் வாய்ப்பு கொடுப்பேன் அப்படின்னு சொன்னப்போ கண்டிப்பா அது வந்து திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்களாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கெஸ் பண்ணாங்க. ஸோ அப்படிப்பட்ட சூழல்ல இன்னைக்கு திடீர்னு ஒரு அதிரடியா ஒரு முடிவு எடுத்திருக்கிறாரு, பிஜேபியில ஜாயின் பண்ணிட்டாரு. பிஜேபியோட பிரசிடென்ட் ஜேபி நட்டா அவர்களையும் வந்து இன்னைக்கு சந்திச்சு பேசிட்டாரு. அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, மித்த மாநிலங்கள்ல மாதிரி இல்லாம தமிழ்நாட்டில் பிஜேபியை ரொம்ப தவறுதலாக புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க, இங்கே நேஷனலிஸ்டிக் ஃபீலிங்ஸும் தேசியவாத உணர்வும் வந்து குறைஞ்சிக்கிட்டே போகுது. 2021 எலெக்ஷன்ல வந்து நாங்கள் இந்த தேசியவாத சிந்தனையை நான் பெரிய அளவுக்கு பேசிதான் நான் வந்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபடுவேன் அப்படின்றதும் அவர் சொல்லியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் பெரிய அளவுக்கு பதவியை எதிர்பார்த்து வந்து நான் பிஜேபியில் ஜாயின் பண்ணல, ஒரு தொண்டனாக பணியாற்றுறதுக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படின்றதையும் அவர் சொல்லியிருக்கிறாரு. சரி, ஏன் இவர் பிஜேபியில் ஜாயின் பண்ணார், அதாவது நான் ஒரு இடத்துல ஒரு வேர்டு வந்து ஒன்று மென்ஷன் பண்ணேன், இன்னைக்கு பிஜேபியோட பிரசிடென்ட் ஜேபி நட்டா அவர்களை வந்து சந்திச்சு பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிலர் கொஞ்சம் யோசிப்பாங்க, யார் அவர் பிஜேபி பிரசிடென்ட் ஜேபி நட்டா, இதற்கு முன்னாடி நம்ம கேள்விப்படல, ஆனால் புது பேர் ஒன்று வந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இதற்கு முன்னாடி பிஜேபி பிரசிடெண்ட்டாக திரு அமித்ஷா அவர்கள் இருந்தார், அவர் வந்து ஒரு பெரிய ஆளுமை, அவர் வந்து நல்லா கட்சியை கொண்டு போயிட்டு இருக்கக்கூடிய அந்த சமயம் பிஜேபி பிரசிடெண்ட்லேருந்து ஸ்டெப் டவுன் ஆகிட்டு அடுத்த ஒருத்தருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு. அதற்கு முன்னாடி நிதின் கட்கரி அவர் இருந்தார், அவரும் ஒரு பெரிய இன்ஃப்ளூயன்ஷியலான பர்சன், அவர் நாக்பூரை வந்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணதில் அவருக்கு வந்து ஒரு நிறைய ஒரு முக்கியமான ஒரு பங்கு இருக்குது. திரு நரேந்திர மோடி அவர்களுக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆளுமை இருக்குதோ, ஒரு பிரைம் மினிஸ்டராக இருந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கிறாரோ, அதே அளவுக்கு ஆளுமை திரு நிதின் கட்கரி அவர்களுக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி பிஜேபியில் வந்து நிறைய ஒரு நல்ல டேலண்டட் லீடர்ஸ் எல்லாருமே இருக்காங்க. அந்த எல்லா லீடர்ஸ்க்குமே வந்து பிஜேபியில் ஈக்குவலாக ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றது கிடைக்கும். இதே மாதிரி திரு ஜேபி நட்டா அவர்களுடைய திறமையும் வந்து நாளைக்கு திரு அமித்ஷா அவர்கள் வந்து பிஜேபியில் எப்படி சிறப்பாக செயல்பட்டாரோ அதே மாதிரி திரு ஜேபி நட்டா அவர்கள் வந்து சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு மீடியா கூட கொஞ்சம் பெருமையாக பேச ஆரம்பிப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்டி தான், எல்லாத்துக்குமே ஈக்குவலாக ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குற மாதிரியான ஒரு பார்ட்டி தான் வந்துட்டு பிஜேபி. இன்னொரு பக்கம் நீங்கள் காங்கிரஸை பாருங்களேன், இங்கே வந்து அந்த காங்கிரஸ் கட்சியோட பிரசிடென்ட் யார் அப்படின்னா, ஒன்று சோனியா காந்தி, இல்லை ராகுல் காந்தி. சோனியா காந்தி, ராகுல் காந்தி, சோனியா காந்தி, ராகுல் காந்தி. இப்போ ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று போய்கிட்டு இருக்கு, காங்கிரஸ் கிரிசிஸ்ன்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்ற வந்து நான் வீடியோட அந்த லேட்டர் பார்ட்டில் வந்துட்டு நான் சொல்கிறேன். இன்னொரு பக்கம் தமிழ்நாட்டில் இதே மாதிரி பார்த்துக்கிட்டிங்கன்னா, திரு கருணாநிதி அவர்கள், அவருக்கு அடுத்து திரு ஸ்டாலின், அதுக்கடுத்து திரு உதயநிதி ஸ்டாலின். உதயநிதி ஸ்டாலினோட பையன் பேர் என்ன அப்படின்றது தெரியல, நீங்கள் வந்து தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஸோ இந்த மாதிரி ஒரு பாலிடிக்ஸில் வந்து ஒரு ரெஃபர்மேஷன் இல்லை ஒரு டெமோக்ரஸி அப்படின்றதே இல்லாமல் எல்லாமே வந்துட்டு ஒரு குடும்ப அரசியல் அப்படின்ற மாதிரியாக போக ஆரம்பிச்சிருச்சு. அப்படி குடும்ப அரசியல் இல்லைனாலும் ஒரு ஆள், அதாவது ஒரு நபரை மையமாக வச்சு அரசியல் பண்ணுறது, இல்லை அந்த ஒரு நபர் வந்து அந்த கட்சியை வந்து பெரிய அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறது, அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கு. ஆனால் பிஜேபி அப்படிப்பட்ட கட்சி இல்லை. ஸோ இது வந்து திரு அண்ணாமலை அவர்கள் வந்து இதை பெரிய விதத்தில் யோசிச்சிருக்கலாம், அதனால பாஜகவில் ஒரு நல்ல ஒரு அடிமட்ட தொண்டனாக கூட சேர்ந்தா கூட மேலே மேலே உயர்ந்து வந்து ஒரு உயரிய பதவிகளை தன்னுடைய கிரெடிட்டுக்கு ஏற்ற மாதிரி அவரால் செயல்பட முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு பெரிய நம்பிக்கையோடு வந்திருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் அவர் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, நான் வந்து ஒரு தேசியவாதி, ஒரு தேசியவாதியாக இருக்கக்கூடிய நான் ஒரு தேசியவாத ஒரு நேஷனலிஸ்டிக் பார்ட்டியில் சேர்றது வந்து ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்கிறாரு. பெரிய அளவுக்கு மோடி அவர்கள் வந்து பாராட்டி இருக்கிறாரு. ஸோ இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான காரணம். அதனால நான் திரு ரஜினிகாந்த் அவர்கள் ஆரம்பிக்க போகிற அந்த கட்சியில் சேர்ந்ததை விட திரு ஒரு நேஷனல் பார்ட்டியில் திரு அண்ணாமலை அவர்கள் சேர்ந்தது வந்து ரொம்ப ஏற்புடையதாக இருக்கும், பெரிய பெரிய லெவலுக்கு வந்துட்டு அவர் குரோ ஆகி போகலாம், தமிழ்நாட்டிலிருந்து ரொம்ப ஒரு முக்கியமான நபரை வந்து ஒரு நேஷனல் பார்ட்டியில் ரெப்ரசன்ட் பண்ணுறது வந்து ஒரு பெருமையான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்றத நான் கன்சிடர் பண்ணுறேன். ஏன்னா இந்த
பிரிவினைவாதம் பேசக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் எல்லாருமே வந்து நம்மளை இந்த நேஷனல் பார்ட்டிஸ்ட இருந்து ரொம்பவே தள்ளி வச்சுட்டாங்க. அதனால தமிழ்நாடு வந்து நிறைய விஷயங்களை இழந்து வந்துட்டு இருக்கு. அது இனிமேல் நடக்க வேணாம் அப்படின்ற வந்துட்டு நான் சொல்லிக்கிறேன். சரி, இப்ப காங்கிரஸ்ல என்ன கிரிசிஸ் வந்துட்டு இருக்கு, காங்கிரஸ்ல என்ன பிரச்சனை போயிட்டு இருக்கு, அதை பத்தி நான் சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். காங்கிரஸ் கட்சியில இப்ப என்ன பிரச்சனை நடந்து வந்துட்டு இருக்கு அப்படின்ற பத்தி நம்ம பார்க்கலாம். காங்கிரஸ் கட்சினாலே பிரச்சனை தான். அதாவது காங்கிரஸ் கட்சியில வந்து இப்ப அந்த பார்ட்டியோட பிரசிடண்டா யார் இருக்கிறது அப்படின்றதா இப்ப புதுசா ஒரு கிரிசிஸ் ஒன்று போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு இருக்கிறது ரெண்டே ரெண்டு ஆப்ஷன் தான், சோனியா காந்தியா ராகுல் காந்தியான்னு சொல்லிட்டு. அந்த சோனியா காந்தியா ராகுல் காந்தியா அப்படின்றதுக்குள்ளேயே வந்து அவங்களுக்கு இடையில மிகப்பெரிய பிரச்சனை. ஒரு குரூப் வந்து ராகுல் காந்தி தான் பார்ட்டி பிரசிடென்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெக்வஸ்ட் வைக்கிறாங்க. இன்னொரு குரூப் வந்து இல்லை இல்லை சோனியா காந்தி தான் இருக்கணும் அப்படின்ற வந்து சொல்கிறாங்க. சோனியா காந்தி வந்து நான் பிரசிடென்ட் போஸ்ட்டில் இல்லை, நான் வந்து பதவி விலகிக்கிறேன், அதாவது அந்த பிரசிடென்ட் போஸ்ட்லேருந்து நான் ஸ்டெப் டவுன் ஆகிக்கிறேன் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க. அதை ஒரு குரூப் ஏற்றுக்க மாட்டாங்க. இப்படி அவங்களுக்குள்ள ஒரு பெரிய குழப்பம் அப்படின்றது போயிட்டு இருக்கு. இதனால் வரைக்கும் காங்கிரஸ் பிரசிடென்ட்டாக யார் இருந்திருக்கு அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா சோனியா காந்தி ராகுல் காந்தி சோனியா காந்தி ராகுல் காந்தி இவங்க தான் மாறி மாறி இருந்து வந்துட்டு இருக்காங்க. ஆனால் இன்னொரு பக்கம் பிஜேபியில் பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி திரு ஜே பி நட்டா அவர்கள், அப்புறம் வந்து நிதின் கட்கரி அவர்கள், அப்புறம் அமித்ஷா அவர்கள், அப்புறம் வந்து ராஜ்நாத் சிங் அவர்கள், இந்த மாதிரி திறமை இருக்கவங்களுக்கு அங்கே மதிப்பு அப்படின்றது இருக்கு. ஆனால் காங்கிரஸ்ல ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் மதிப்பு அப்படின்றது அப்பட்டமா தெரியுது. இன்னொரு பக்கம் ராகுல் காந்தியோட சப்போர்ட்டர்ஸும் அதே மாதிரி அதாவது சீனியர் பார்ட்டி லீடர்ஸும் வந்துட்டு அடிச்சுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த ராகுல் காந்தியோட சப்போர்ட்டர்ஸ் வந்து யூபிஏ டூ கவர்மெண்ட்னால தான், அதாவது அந்த கவர்மெண்ட்ல இருக்கக்கூடிய சீனியர் லீடர்ஸ் வந்து சரியா செயல்படாதனால தான் நம்ம தோத்தோம் அப்படின்றது வந்து ராகுல் காந்தியோட சப்போர்ட்டர்ஸ் வந்து சொல்றாங்க. அதற்கு ராகுல், அதாவது அந்த சீனியர் லீடர்ஸ் வந்து மறுப்பு தெரிவிக்கிறாங்க, அப்படியெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் ராஜஸ்தான்லயும் மத்திய பிரதேஷ்லயும் இதே பிரச்சனை தான், சீனியர் விசஸ் ஜூனியர் அந்த மாதிரி. இதுல ஜூனியர்ஸ்க்கு வந்து பெரிய அளவுக்கு வாய்ப்பு அப்படின்றது பெரிய அளவுக்கு மறுக்கப்படுது. ஸோ இந்த அளவுக்கு காங்கிரஸ்க்குள்ள பிரச்சனை அப்படின்றது பூதாகாரமா வெடிச்சு போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அந்த பார்ட்டியோட பிரசிடென்ட் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்களை மட்டும்தான் வந்துட்டு அறிவிக்கிறாங்க. இப்போ எனக்கு என்ன ஒரு பெரிய கேள்வினா, அதாவது இவ்வளவு பெரிய ஒரு அரசியல் கட்சியில காங்கிரஸ் கட்சியில வந்து ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்ல இருக்கணுமா, அவங்க மட்டும்தான் ஆட்சி பண்ணணுமா? அந்த கட்சியோட வந்து திமுக கூட்டணி, அதாவது திமுக வந்து இதே ஒரு குடும்பத்தை சேர்ந்தவங்க மட்டும்தான் பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வரணும் அப்படின்ற மாதிரி ராகுல் காந்தியை வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக வந்து முன்னிலைப்படுத்துறாங்க. திரு ராகுல் காந்தி அவர்கள் இதுக்கு முன்னாடி என்ன கேபினட் போஸ்ட்டில் இருந்திருக்கிறாரு, அவருடைய எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, எம்பியாக இருந்திருக்கிறாரு, பெரிய அளவுக்கு கேபினட் போஸ்ட்டில் இருந்திருக்கிறாரா, இல்லை ஒரு சீஃப் மினிஸ்டர் போஸ்ட்டில் இருந்திருக்கிறாரா? ஸோ இந்த கேள்விகள் எல்லாமே பெரிய அளவுக்கு வருது. அப்படி பார்க்குறப்ப இந்தியாவில் வந்து பிஜேபி அந்த கட்சியோட அந்த ஒரு பொலிட்டிக்கல் செட்டப் தான் வந்து சிறப்பாக செயல்பட்டு வந்துட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது. நான் ஏற்கனவே வீடியோட ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான், மித்த அரசியல் கட்சிகள் எல்லாத்துலையுமே வந்துட்டு ஒன்று வாரிசு அரசியல் பண்ணுறாங்க, இல்லை ஒரு குறிப்பிட்ட நபரை வச்சு மட்டுமே அந்த அரசியல் அப்படின்றது ரிவால்வ் ஆகி போயிட்டுருக்கு. அது சரியாக ஏற்புடையதாக இருக்காது. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இப்போ பிஜேபி வந்து பெரிய அளவுக்கு டெவலப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்சி வந்து நிறையா நடவடிக்கைகளை வந்து எடுத்து வந்துட்டு இருக்கிறாங்க. அதாவது 2014 முன்னாடி இருந்த நிலைமையோட இப்போ பெரிய அளவுக்கு டிஎன்ல வந்து தமிழ்நாட்டில் வந்து பிஜேபி க்ரோ ஆகி வந்து இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இந்த பிரிவினைவாதம் பேசும் அரசியல் கட்சிகள் வந்து எப்படியாவது இந்த பிரிவினைவாதத்தை வச்சே, இந்த ஒரு டிஃபரன்ஸை வச்சே வந்து அரசியல் பண்ணிக்கலாம் அப்படின்ற அந்த முயற்சியில் இருக்காங்க. அதற்கு திரு அண்ணாமலை போன்ற தேசியவாதிகள் முட்டுக்கட்டையா இருக்கிறாங்க. நம்மளை போன்ற தேசியவாதிகள் எல்லாமே வந்துட்டு அதுக்கு கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்பேஸ் அப்படின்றத நம்ம கொடுக்கவே கூடாது. அதாவது இந்தியா அப்படின்ற அந்த ஒரு நாடே வந்து சுதந்திரம் கிடைச்ச ஒரு 10-20 வருஷத்துல வந்துட்டு பிரேக் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் விமர்சிச்சு வந்துட்டு இருந்தாங்க. அதாவது இந்தியா அப்படின்ற ஒரு நாடே ஒன்றா இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்மளை போன்ற தேசியவாதிகள்னால தான் அந்த நாடு அப்படின்றது இன்ன வரைக்கும் இன்டெகிரேட்டடாக ஒரே டைரக்ஷனில் போய்கிட்டு இருக்கு. திரு அண்ணாமலை ஐபிஎஸ் போன்ற இன்னும் நிறைய பேர் வந்து வரணும். அதாவது இந்த மாதிரி அரசியல் கட்சிகள் இருக்காங்களா, அவங்க பார்ட்டிக்குள்ளேயே வந்து டெமோக்ரஸி அப்படின்றது இல்லை, அப்போ நாட்டை எப்படி வந்து அவங்க சிறப்பாக வழி நடத்தி கொண்டு போவாங்க? ஸோ அந்த விதத்தில் மித்த பார்ட்டியை கம்பேர் பண்ணுறப்போ பாரதிய ஜனதா பெட்டர் அப்படின்றது தான் நான் சொல்லுவேன். எனக்கும் பாஜக மேலே ஒரு சில விமர்சனங்கள் எல்லாமே இருக்குது. இதற்கு முன்னாடி வீடியோஸ்லாம் நீங்கள் எல்லாமே பார்த்துருப்பீங்க, நிறைய விஷயங்களை வந்து நம்ம அப்போஸ் பண்ணி பேசியிருக்கோம். ஆனாலும் ஒரு பார்ட்டியாக மித்த கட்சிகளுக்கு பிஜேபி எவ்வளோ பெட்டர் அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ வந்து நான் முடிச்சுக்கிறேன். ஸோ அந்த விதத்தில் திரு அண்ணாமலை ஐபிஎஸ் அவர்கள் ஒரு சிறப்பான ஒரு முடிவு எடுத்திருக்கிறார். அவருடைய நோக்கங்கள் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நீங்களும் அவரை வாழ்த்துங்க, அவருக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்ற சொல்லி வீடியோ முடிச்சுக்கிறேன். ஜெய்ஹிந்த்.